ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை ஸ்பெஷல். நம்ம அசீமை யாரெல்லாம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நாளைக்கு வந்து அம்பத்தூர் போங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4:30 PM வந்து போங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு, அதுக்கு வர்றாரு நம்ம அசீம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் விக்கமன் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குலாம் வந்து நிறையா வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டுருக்காங்க. போராட்டமும் வந்து நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விக்ரமன் ஒரு மாசாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குயின்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அதே மாதிரி ஷிவின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஷெரீனா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அவங்க ஆல்ரெடி வந்து நிறையா வந்து ஃபோட்டோஷூட் அந்தன் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்துலேயும் வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து டெய்லி வந்து ஒரு ஆட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுவாங்க. நம்ம ரக்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து நிறையவே பிஸி ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரக்ஷிதா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விகடனுக்கு வந்து போயிருந்தாங்க, அங்கே வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.